வணக்கம். இது உண்மை நலசல் நிகழ்ச்சி. ஓரம் கட்டப்படும் முஸ்லிம்கள், ரணிலுக்கு எதிராக திசை திரும்பும் ஆப்பு, ரணிலின் இனப்பிரச்சினை தீர்வுக்கு குறிவைக்கப்பட்ட நாள், இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மை நலசல் நிகழ்ச்சி. ரணிலின் பயண பாதையில் முட்களை வீசிச் செல்கின்றனர் அரசியல்வாதிகள். தீர்வு கிடைத்துவிடும், தீர்வு பிறந்துவிடும், விடிவு கிடைக்கும் என்ற மக்கள் மத்தியில் உள்ள கனவுகள் கலைந்து செல்கின்றது. சுதந்திர தினத்திற்கு தீர்வு பொதி அவிழ்க்கப்படும் என்ற ரணிலின் ஆசை வார்த்தைகளை இன்னமும் பலர் நம்பிக்கொண்டுதான் உள்ளனர். வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்றார், முஸ்லிம்கள் என்றார், மலையக தமிழர் என்றார், இவர்களின் பிரச்சனை உரிய முறையில் தீர்க்கப்படும், அதுவும் சுதந்திர தினத்திற்கு முன்னர் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றார். இப்போது சர்ச்சை எழுந்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படுமானால் முஸ்லிம் சமூகம் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பிலிருந்து முஸ்லிம் தலைமைகள் விலகி நிற்க கூடாது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து முஸ்லிம் தலைமைகள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அமைச்சர் நசீர் அகமட். இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்து இந்தியா அதிக அக்கறை செலுத்தி வருகின்றது. வடக்கும் கிழக்கும் தமிழர்களின் மாகாணம், இணைக்கப்பட்ட வடகிழக்கில் காணி பொலிஸ் அதிகாரங்களை வழங்கல், சமஷ்டிக்கு நிகரான தீர்வு போன்ற நிலைப்பாட்டிலேயே இந்தியா உள்ளது. தமிழரின் தாயகம் என்ற வார்த்தை பிரயோகம் தமிழ் பேசும் முஸ்லிம்களையும் உள்ளடக்கியதா? அவ்வாறானால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள முஸ்லிம்களின் காணிகளுக்கு உத்தரவாதம் என்ன? கடந்த காலங்களில் பறிபோன முஸ்லிம்களின் காணிகளை மீளப்பெறுவது எப்படி? இவற்றை மீள ஒப்படைப்பது யார்? மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் பலவந்தத்தால் பறிக்கப்பட்ட முஸ்லிம்களின் காணிகளை மீள ஒப்படைப்பது யார்? அளிக்கப்பட்ட முஸ்லிம்களின் சொத்துக்களுக்கு பரிகாரமாக முன்வைக்கப்படும் முன்மொழிவுகள் என்ன? தமிழ் பயங்கரவாதத்தால் பறிக்கப்பட்ட காணிகளை பெறுவது எப்படி? இது போன்ற சந்தேகங்கள் முஸ்லிம் சமூகத்திடம் உள்ளது. இந்த சந்தேகங்களை களைந்த பின்னர் தான் இடப்பிரச்சினைக்கு தீர்வு காண முனைய வேண்டும். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்வை குலைப்பதோ அல்லது இழுத்தடிப்பதோ முஸ்லிம்களின் நோக்கமில்லை என்றும் கூறியுள்ளார் அமைச்சர் நசீர் அகமட். கடந்த காலங்களில் இந்த ஒப்பந்தம் வடக்கு கிழக்கு மாகாண முஸ்லிம்களை கைவிடப்பட்டு ஓரங்கட்டியும் இருந்தனர். முஸ்லிம்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் சந்தேகம் ஏற்பட இதுவே காரணம். 13 நடைமுறைப்படுத்துகையில் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் தீங்குகளை நீக்குவது மற்றும் தமிழ் மொழி தேசியத்துக்குள் முஸ்லிம்களையும் உள்வாங்குவதாக கூறி இடையில் காலை வாரம் சூழ்ச்சிகளை நிறுத்துவது உள்ளிட்ட ஏற்பாடுகளை இந்தியா முன்னெடுக்க வேண்டும். இவைகள் குறித்து இந்தியாவுக்கு தெளிவுபடுத்த முஸ்லிம் தலைமைகள் முன்வருவது அவசியம். தமிழ் தேசியத்திற்குள் முஸ்லிம்களையும் உள்வாங்க முனையும் தமிழ் தலைமைகள் இது பற்றி மனந்திறந்து முஸ்லிம்களுடன் பேசாமல் இருப்பதுதான் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதென சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சர் நசீர் அகமட். இந்தியா அல்லது வேறெந்த தரப்பினர்களாலோ கொண்டுவரப்படும் தீர்வுகள் முஸ்லிம்களை திருப்திப்படுத்தாது அமையுமாக இருக்குமானால் அது நிரந்தர தீர்வாக அமைய முடியாது என்ற விடயத்தினை பதிவு செய்துள்ளார் அமைச்சர் நசீர் அகமட். அண்மையில் பொங்கல் கொண்டாட யாழ்ப்பாணம் வந்த ரணில் 13 நடைமுறைப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக கூறினார். அந்த கையோடு இந்திய உயர்மட்ட குழுவும் ஸ்ரீலங்கா விரைந்தது. டெல்லியிலிருந்து கடிதத்துடன் ஸ்ரீலங்கா வந்த வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா உயர்மட்ட அரசியல் தலைமைகளை சந்தித்தும் பேசினார். குறிப்பாக தமிழ் தரப்பினை விசேடமாக சந்தித்து பேசியமையும் ஒரு உற்று நோக்கக்கூடிய விடயமே. இது ஒரு பக்கம் இருக்கையில் நாட்டின் வரிச்சுமை அதிகரித்து மின் கட்டணமும் அதிகரித்து மக்கள் வாழ்வாதாரத்தை நடத்த முடியாமல் தவிக்கும் வேளையில் நாட்டின் துன்பப்படும் எளிய மக்களுக்கு ஆதரவாக நிற்கும், மக்களை சிறையில் அடைத்திருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது என சாடியுள்ளார் தலைவர் சஜித் பிரேமதாஸ். இந்த கருத்தை பார்க்கும் போது இனப்பிரச்சினைக்கு ரணில் எப்படி தீர்வு கொடுப்பார் என புலனாகின்றது. மின்கட்டண அதிகரிப்பு மற்றும் எரிசக்தி துறையில் ஊழல் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக தாங்கள் எழுந்து நின்று வன்முறையை பயன்படுத்தவில்லை, ஆனால் அரசியலமைப்பு வழங்கிய சுதந்திரமான பேச்சுரிமையை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர். சரி, தேர்தலை நடத்த பணம் இல்லை என கூறும் ரணில் அரசாங்கம் 200 மில்லியன் செலவு செய்து சுதந்திர தினத்தை கொண்டாட ஏற்பாடுகள் நடக்கின்றன.
ரணிலின் அரசியல் வாழ்க்கையில் முக்கிய இரண்டு ஆசைகள் நிறைவேறி வருகின்றது. ஒன்று, ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற ஆசை, அது நிறைவேறிவிட்டது. மற்றையது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தினம் என்ற வரலாற்று பதிவு, அதுவும் நிறைவேறப் போகின்றது. கோட்டபாயவும் இதனைத்தான் செய்தார். ஜார் சொல்வதையும் கேட்கவில்லை, கடைசியில் அவர் சொல்வதை கேட்க யாரும் இல்லை. இனப்பிரச்சனைக்கு தீர்வினை கொடுத்து நல்ல பெயர் வாங்க முனையும் ரணிலுக்கு இப்போது ஆப்புதான் காத்திருக்கின்றது. அந்த வகையில் சுதந்திர தின கொண்டாட்டம் நிகழ்வில் தான் காத்திருக்கின்றது பெரியதொரு மாற்றம். எதிர்வரும் சுதந்திர தினத்தன்று மட்டக்களப்பு முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி கண்டன பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம். மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை அறிவிக்கவே இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும், அன்றைய தினம் பிரசாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழர்களை கொதிப்படைய வைத்து வீதியில் இறங்கும் நிகழ்வு வடக்கில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்வு என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் சக்திவேல் தெரிவித்துள்ளார். நாட்டில் தீரா பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ள இந்நிலையில் 200 மில்லியன் ரூபாய் செலவிட்டு சுதந்திர தினத்தை நடத்துவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திர கடந்த 23 என்று தனது எதிர்ப்பினை காலை முகத்திடலுக்கு சென்று தெரிவித்திருந்தார். காலை முகத்திடல் மைதானத்தில் அமைக்கப்பட்டு பெறும் மேடை கம்பங்களில் கருப்பு நாடாக்களை கட்டி தனது எதிர்ப்பினையும் அனைத்து மக்களையும் இதற்காக ஒத்துழைக்குமாறும், சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறும் வரைக்கும் அங்குள்ள தூண்களில் கம்பிகளில் கருப்பு கொடியினை கட்டி எதிர்ப்பினை தெரிவிக்குமாறும் அவர் அன்றைய தினம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.